அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை முழுமையாக பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் ஒருவேளை PDF வடிவில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பெரிய அளவில் ஒன்றும் நமக்கு செய்திகள் இல்லைங்க, ரெண்டே செய்தி தான். ஓகேங்களா, முதல் செய்தியாக துருக்கி பெயர் மாற்றம். ஓகேங்களா, துருக்கியினுடைய பெயரானது மாற்றப்பட்டிருக்குதுங்க, அதை பற்றி பார்க்கலாங்க. இனிமேல் ஐக்கிய நாடு சபையில், ஓகேங்களா, ஐநா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில், அந்த சபையில் துருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் துருக்கியே அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா, துருக்கி நாட்டினுடைய பெயரானது துருக்கியே என மாற்றப்பட்டுள்ளதாக அவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாங்க, உள்நாட்டு மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துருக்கியே அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் இது ஆங்கிலத்தினுடைய வடிவம் என்னன்னா டர்க்கி அப்படின்னு, TUR KUA டர்க்கி. ஓகேங்களா, துருக்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து டுர்க்கின்னு நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அப்போ இந்த துருக்கி அப்படிங்கிறது தமிழ் அப்படியே நம்ம உச்சரித்து துருக்கி அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சுங்க. அப்போ ஆங்கில வடிவமாக இருக்கக்கூடிய துருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரே சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தற்பொழுது ஐநா சபையிலுமே துருக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ற பெயரானது துருக்கியே அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாங்க, மற்ற சில நாடுகள்லேருந்து பார்த்தீங்கன்னாங்க பெயர் மாற்றம் செஞ்சுருக்கு. இப்போ இல்லை, பட் அந்த மாற்றினதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். நெதர்லாந்து நாடு அதனுடைய முந்தைய பெயரான ஹாலந்து அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து மாற்றம் செய்யப்பட்டிருங்க. ஹாலந்து நெதர்லாந்து நாட்டினுடைய பழைய பெயர் பார்த்தீங்கன்னா ஹாலந்து. அப்போ அந்த ஹாலந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்த பெயர் தான் நெதர்லாந்து அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருங்க. ஈரான் வந்து 1935 பெர்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை மாற்றிருக்குதுங்க. அப்போ வந்து பெர்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு இருந்த பெயர் தான் அந்த நாட்டுக்கு அதனுடைய பெயரை ஈரான் அப்படின்னு சொல்லி மாற்றம் செய்யப்பட்டிருங்க. இதுவே ஷியாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை தாய்லாந்து அப்படின்னு சொல்லி, அதாவது தாய்லாந்து நாட்டினுடைய பழைய பெயர் பார்த்தீங்கன்னா ஷியாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. சரிங்களா, ஓகேவா, சரிங்க. அடுத்து நம்ம இரண்டாவது செய்திகளை போயிடுவோம். இரண்டாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம். இந்தியாவிலேயே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா புல்லட் ரயில் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து சூரத்திலிருந்து பிலிமோரா, சரிங்களா, குஜராத் மாநிலத்தினுடைய சூரத் டு பிலிமோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகிய இரண்டு பகுதிகளுக்கு இடையில் 2026 இந்த புல்லட் ரயில் அப்படின்னு சொல்லக்கூடியது இயக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாருங்க. இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா அதாவது அகமதாபாத் டு மும்பை இடையில் கிட்டத்தட்ட 2022 தொடங்க திட்டமிட்டிருந்த, அதாவது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டமானது 2022 தொடங்க திட்டமிட்டிருக்கு பொருதும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்துச்சு. பட் என்னாச்சு அப்படின்னா இந்த திட்டமானது நில கையகப்படுத்துறதுக்கு உண்டான பிரச்சனையால், சரிங்களா, இதற்காக வந்து பார்த்திங்கன்னா நிலம் வந்து ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தர் கொடுத்துருவாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால அந்த பிரச்சனையை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா இதற்கான அந்த திட்டமானது தாமதமாகுகிறது அப்படின்னு லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த திட்டமானது நிறைவேறதுக்கு பின்னாடி ஒரு மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய புல்லட் ரயில், ஓகேங்களா, 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய புல்லட் ரயில் பார்த்தீங்கன்னா குஜராத் டு மும்பை இடையில 580 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரம் 50 நிமிஷத்தில் கடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தற்பொழுது இதனுடைய தூரம் பார்த்திங்கன்னா, அதாவது இதனுடைய நேரம் வந்து 6 மணி நேரமாக இருக்கும். ஆனால் இந்த புல்லட் ரயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 50 நிமிடத்தில் கடந்து விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாடானது அதற்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 1.1 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லக்கூடியதா அதற்கான அமௌண்ட்டுங்க. சரிங்களா, இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதே மிக குறைந்த அளவே 0.01 சம்திங் அப்படின்னு நினைக்கிற வட்டி, எவ்வளோ ஞாபகம் இல்லை. சரிங்களா, அவங்க தான் நமக்கு கடன் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஓகே, இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வு நிறைவடைகிறது. நம்ம இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ள போயிடுவாங்க. கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக பார்த்தீங்கன்னா 2020 குழந்தைகள் இறப்பு விகிதமானது மிக குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் அது. 2020 குழந்தைகள் இறப்பு விகிதமானது மிக குறைவாக உள்ள மாநிலம் இது. இரண்டாவது கேள்வியாக ஜன் சமர்த் வலைதளமானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் என்று தொடங்கப்பட்டது.
கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவை பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.